أشهد أن محمد رسول الله. நான் சொல்வதற்கு நியாயம் இருக்கிறது. படித்தவர் என்றால் படித்தவர், ஓதியவர் என்றால் ஓதியவர். படிப்பு என்றால் வேற, ஓதல் என்றால் வேற. ஒரு ஊர்ல ஒரு மாஸ்டர் ஸ்கூலுக்கு போறார். அவருடைய சக ஆசிரியருடைய பார்த்து, பாரப்பா எங்க வீட்டு ரேடியோ படிக்குது இல்லைன்னு சொல்றார். எங்க வீட்டு ரேடியோ படிக்குது இல்லைன்னு, படிக்குது இல்லைண்டா, வேலை செய்தில்லைன்னு. அவர் சொன்னார், படிக்குது இல்லையா, அப்ப ஓத அனுப்புன்னு சொல்லி. படிக்காட்டி ஓத அனுப்பு. பொதுவாக படிக்காதவர்களை தான் ஓத அனுப்புவார்கள். படிப்பு வரலையா, படிப்பு ஏறலையா, படிக்க இயலாதா, இருக்கவே இருக்குது மதரசா அனுப்பு ஓதுறதுக்கு. ஸ்கூலுக்கு போகல, போனாலும் படிக்கல, படிச்சாலும் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா படிச்சாலும் எக்ஸாம் எழுதல, எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணல, பாஸ் பண்ணாலும் ஒழுங்கா பாஸ் பண்ணல. தம்பி நீ எழுவாய், இங்கு இருப்பதில் பயனில்லை, நீ வீட்டில் இருப்பதுதான் செய்யப்படும் பொருள் என்று ஆசிரியர் சொல்லி அனுப்பி வைத்தார். வீட்டில் சொன்னார்கள், மகனே எழுவாய், நீ இங்கு இருப்பதில் பயனில்லை, நீ மதரசாவில் இருப்பதுதான் செய்யப்படும் பொருள். கொண்டு போய் ஹசரத்ர கையில கொடுத்தார். இவர் யாரு? ஓதினால் படிச்சவர் என்றால் சாதாரண ஆள் இல்ல. ஒரு ஒரு மாணவன், ஒரு மாணவி இலங்கையில் ஓலெவல் பரீட்சையில் இப்போது 9 பாடங்கள், 9 பாடங்களில் எடுத்து விட்டால், முதலாவது சாய்ஸ் பயோ, இரண்டாவது சாய்ஸ் டபுள் மேத்ஸ், மூணாவது சாய்ஸ் அக்கௌண்டன்சி, லோ, கம்ப்யூட்டிங், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ், வேற ஒரு சாய்ஸும் இல்லையா? நோ சாய்ஸ், இருக்கவே இருக்குது அந்த அந்த மதரசா. கொண்டு போய் தள்ளு, அட்மிஷன் இல்ல, அட்மிஷன் இல்ல, போய் தள்ளியாச்சு. எனது குடும்பத்துல ஒரு பிள்ளை கடந்த வருஷம் ஓ லெவல்ல 5 அந்த 9 எடுத்தான். பா, 9 எடுத்தா ஏதோ டாக்டர் ஆன மாதிரி தான் சமூகம் நினைச்சு. என்ன செய்ய போறீங்க? நடக்கும். 9 எடுத்துக்குது. இப்ப இந்த புள்ளைய நாங்க டாக்டர் ஆக்கணும். சமூகத்துக்கு டாக்டர் தேவை. உங்களுக்கு கேளாட்டி எங்கிட்ட தாங்க, நாங்க டாக்டர் ஆக்குறோம். டாக்டர் ஆகி கொண்டு கையில தாரோம். ஆனால் அந்த புள்ள போனது ஓதுறதுக்கு. படிப்பை பத்தி, படிப்புட முக்கியத்துவ பத்தி, ஜெனரல் எடுக்கேஷனை பத்தி, செக்யூலர் எடுக்கேஷனை பத்தி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பத்தி இவ்வளவு பேசுற இந்த ஆளும் அந்த ஆளே தான். என்ன சொன்னாலும் ஓதினாள் இல்லையா, அந்த ஓதல் வாசம் இருக்கத்தான் செய்யும் பாத்தீங்களா. ஓதலியா அனுப்பினாரு. கடந்த வாரம் கூட ஒரு அபிமானி என்னோடு தொடர்பு கொண்டு, என்ன வேலை செஞ்சீங்க, அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஒரு டாக்டராக இருந்துச்சு தானே, நீங்களும் ஓத அனுப்பினீங்களே. நான் கேட்ட கேள்வி என்னண்டா, நான் டாக்டரா இருந்தா நல்லம்மா, நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா நல்லம்மா, நீங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், டாக்டரா இருந்தா நல்லமே, நீங்க டாக்டரானா நஷ்டமே என்றாரு. நீங்க இப்படித்தான் இருக்கணும். நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளையும் அப்படி வரணும்ன்றதுதான் நீயத்து. நீயத்துக்கு தான் தவாபு கூலி. அல்லாஹ் என்ன நாடிக்கானோ தெரியாது. அந்த புள்ள டாக்டர் ஆனா, ஒரு டாக்டர், ஒரு ஷரியாத்துற அறிஞனாக ஸ்காலராக வந்தால், அவருடைய மோட்டிவேஷனால, கைடன்ஸால, வழிகாட்டலால இந்த சமூகத்துக்குள், குறிப்பாக பெண்கள் மத்தியில் பல நூறு டாக்டர்களை, பல நூறு துறைசார் நிபுணர்களை, பல நூறு புத்திஜீவிகளை உருவாக்கியலும் இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு தேவை கம்யூனிட்டி லீடர்ஸ், ஸ்காலர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ். எல்லாரும் டாக்டர், லாயர், ப்ரொக்டர், அக்கவுண்டன்ட், பிசினஸ்மேன் போனா இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுற யாரு? சாதித்தவர்கள் நிறைய பேர் தங்களை அழித்துக் கொண்டவர்கள் தான்.
தங்களை மெழுகுவத்தியாக மாற்றிய சிலருடைய முதுகுகளிலும் எலும்புகளிலும் எலும்பு கூடுகளிலும் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உம்மத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைய வெறும் நியமத்தாக மட்டும் பார்க்கக்கூடாது, வாழ்க்கையை ரஹமத்தாக எப்படி அமைத்துக் கொள்வது என்று யோசிக்கணும். அவர் தான் புத்திசாலி. شكرا يا رب.